ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஷிஃபா ஸ்வீட் ஹோம் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் வந்து வீடியோ போடல நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதம் ஆயிடுச்சு, அட்லீஸ்ட் ஒரு 2-3 மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கேப். ஒரு வீடியோ போட்டு லாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா ஜேனில் போட்டதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வந்து வீட்டில் வந்து பெயிண்டிங் ஒர்க் ப்ளஸ் இந்த மொசைக்லாம் பாலிஷ் பண்ணது, கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் போயிட்டு இருந்தது. அதனால தான் வீடியோவே போட முடியல. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூவும் இருந்துச்சு. சரி, இப்போ தான் கொஞ்சம் வந்து நார்மலாகிட்டு கொஞ்சம் பேக் டு ஃபார்ம் வந்திருக்கேன். ஸோ இனிமேல் வீடியோ ரெகுலராக போடுவேன். ஸோ மறக்காமல் எப்பவும் போல சப்போர்ட் பண்ணிவிட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா மொசைக் பாலிஷிங் தாங்க பார்க்க போகிறீங்க. எங்களுக்கு வந்து மேலே கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டு வீடு இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்திங்கன்னா மொசைக் தான் போட்டிருக்கோம். அது போட்டு ரொம்ப வருஷம் ஆகுது. அதில் வந்து கொஞ்சம் நிறைய வந்து அப்படியே சொட்டையாக இருக்குது. அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து மொசைக் வந்து பாலிஷ் பண்ண போகிறோம். அந்த ப்ரொசீஜர் தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேருக்கு இது புதுசாக இருக்கும். நானே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நேரடியாக அப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேனே. இதுக்கு முன்னாடி நானும் மொசைக் கிளீனிங்லாம் பார்த்தது கிடையாது. பார்த்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது வீடோட தரலாம். பார்த்திங்கன்னா எவ்வளோ பாருங்கள், அங்கங்கே வந்து கேப் கேப்பாக இருக்குது. அதாவது நம்ம கல்லுலாம் போட்டு ஏதாச்சும் நோன்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நிறைய வந்து குழி குழியாக இருக்குது. அதெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. இதுதான் இந்த மிஷின் தான், இந்த மிஷின் வச்சு தான் வந்து மொசைக் வந்து பாலிஷ் பண்ணுவாங்க. பெயிண்டிங் ஒர்க்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கோட் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ பெயிண்டர் வந்து ஒரு கோட் முடிச்சுட்டு ஃப்ளோர்லாம் வந்து சும்மா பெருக்கிட்டு இருக்காங்க. ரெண்டாவது கோட் பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃபுல் பாலிஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது கோட் போடுவாங்க. வீடு கலர் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபுல் வந்து கீழ் வீட்டுக்கு வந்து ஒயிட் தாங்க கொடுத்துருக்கோம். கீழே வந்து ஆக்சுவலி நாங்கள் ரெண்டுக்கு வீட்டிலாம் தான் பிளான் பண்ணியிருக்கோம். கீழே வரா மாதிரி இருந்துச்சு, அப்புறம் அப்படியே பேசி வீசி இப்போ நாங்கள் மேலே தான் ஆக்சுவலி இருந்தோம். ஸோ நாங்கள் மேலேயே இருக்கிறோம். கீழ் வீடு வந்து ரெண்டுக்கு விட்டுறதுனால பொதுவாகவே எனக்கு ஒயிட்டில் இருக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அதனால் ஒயிட்லேயே நாங்கள் பெயிண்ட் பண்ணிட்டோம். நல்லா வந்து ராயல் ஷைனுன்ற ஒரு இது இருக்கும் இல்லையா, டாப் குவாலிட்டி, அதை தான் அடிச்சிருக்கோம். நல்லா வந்து பாலிஷ்லாம் சூப்பராக இருந்துச்சு, குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு ஹோம் டூர் வேணும்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடோட ஹோம் டூர் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடி பண்ணிட்டாங்க. இந்த பெல்ட்லாம் போட்டுட்டு இப்படி தான் இருக்குங்க இந்த மிஷினு. இதை வச்சு தான் ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு பாலிஷ் பண்ணுறாங்க வீடை ஃபுல்லாக. இந்த மிஷினும் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்து வந்திருந்தாங்க, அது ரிப்பேர் ஆகிடுச்சு, எதுவும் மோட்டர் ஓடலன்னு சொல்லிட்டு அப்புறம் திருப்பி எடுத்துகிட்டு வந்து இதுவும் ரெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தால் தான் செஞ்சுருந்தாங்கங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா எங்கள் 750 கிட்ட ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு சார்ஜிங் பார்த்தீங்கன்னா ஒரு 9000 ஆச்சு மொத்தமாக. கான்ட்ராக்ட் பேஸ் மாதிரி பேசிட்டாங்க. ஒரு 3-4 டேஸில் முடிச்சுட்டு போனாங்க மொத்தமாக. கீழே பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை வந்து சாய்ச்சிட்டு அதுக்கு கீழே வந்து ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு ட்ரையாங்கல் ஷேப் மாதிரி இருக்கும். அந்த ஸ்டோன்ஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்க போல் ஸோ பேப்பர்லாம் கிழிச்சு வச்சுட்டு அதை வந்து கரெக்டாக ஒரு ஃபிக்ஸ் பண்ணிட்டு இருந்தார். தண்ணி ஃபஸ்ட்டு நல்லா போட்டு ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த மொசைக்கு வந்து ஃபஸ்ட்டு தேய்க்க ஆரம்பிச்சாங்க. தேய்ச்சி முடிச்சுட்டு லாஸ்ட்ல தான் காலேஜ் போடுறது. அதுக்கப்புறம் தான் வீடு வந்து கொஞ்சம் நல்லா அப்படியே பழப்பண்ணு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் ஒர்க் பண்ணுறதுனால வீடு ஃபுல்லாகவே வெறும் பூசியாக தான் இருக்கும். ஏன்னா வந்து பட்டி பார்த்து பெயிண்ட் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மந்த் எங்கள் வீடு வேலை எனக்கு பிடிச்சிச்சுன்னா ஃபுல்லு பட்டி பார்த்துட்டு ஃபுல்லு ரெண்டு கோட் பெயிண்ட் பண்ணோம். இப்படி தான் தண்ணி நல்லா ஊற்றிட்டு இப்படியே மிஷின் வச்சு ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி மூவ் பண்ணி அதை கல்லை வந்து அரைக்கிறாங்க. இப்போ இதில் வந்து பண்ணும்போது கேப்லாம் ஃபுல்லாகிடும். அது பண்ணிகிட்டே இருக்காங்கங்க. இது பண்ணி முடிச்சுட்டு இதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கி விட்ருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டும் இன்னொன்று வந்து பிளாக் சிமெண்ட்டும் வாங்கி வச்சுருந்தாங்க. அதாவது வந்து ஹால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒயிட் கலரில் அந்த மொசைக் இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பூ போட்டிருக்கோம். அதனால் வந்து அந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் அந்த கேப்ஸ் இருக்கோ, அதாவது அந்த குழி மாதிரி இருக்கோ, அந்த இடத்துல ஃபுல் பண்ணுறதுக்கு ஒயிட் சிமெண்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. மற்ற ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அந்த நார்மலாக வரும் இல்லையா பிளாக் கலர் மொசைக்கு, அதனால இது வந்து பிளாக் கலர் சிமெண்ட், அதாவது பிளாக் சிமெண்ட் நம்ம நார்மல் சிமெண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து போட்டு ஃபில் பண்ணியிருக்காங்க. பாருங்க இந்த இடத்துல ஒயிட்டாக இருக்குது. ரூம் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும், டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா அது அந்த குழிலாம் எங்கே இருக்கோ அது எல்லாமே உள்ளே போட்டுட்டு நல்லா வந்து ட்ரை பண்ணி விட்டுட்டாங்க. இது வந்து அப்படியே ஒரு 2-3 டேஸ் விட்டுட்டாங்கங்க. ஏன்னா அந்த கேப்லலாம் போயிட்டு அந்த சிமெண்ட் வந்து செட் ஆகும். நம்ம எங்கெல்லாம் அந்த சின்ன சின்ன குழி இருக்கோ அந்த இடத்துலலாம் போய் செட் ஆகணும். அதுக்கப்புறம் தான் வந்து திருப்பியும் வந்து அரைச்சிட்டு பாலிஷ் பண்ணுவாங்க. சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து மிஷின் வச்சு பண்ண முடியாதுன்றதுனால ஒரு 3 டேஸ் கழித்து வந்தாங்கங்க. வந்துட்டு கையிலேயே அந்த இந்த ஸ்டோன் தான் சொன்னேன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கோன்ட்டு, இந்த ஸ்டோன் வச்சு கையிலேயே அந்த ஓரத்தில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி எடுக்கிறாங்க. ஏன்னா மிஷின் வந்து அந்த கார்னர்ஸ்லாம் போகாதுன்றதுனால. திருப்பியும் பார்த்திங்கன்னா ஊற விட்டுட்டு அந்த சிமெண்ட் நல்லா இது பண்ணிட்டோடனே தண்ணியை திருப்பியும் போட்டுட்டு இதே மாதிரி ப்ராசஸ் வந்து திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக ஒரு இடம் விடாமல் இப்படியே பொறுமையாக பண்ணாங்கங்க.
உங்களுக்கும் இந்த மாதிரி மொசைக் பாலிஷிங் பண்ணுற ஐடியா இருந்துச்சுங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கோட் அடிச்சுட்டு எப்பவுமே ரெண்டு கோட் பெயிண்ட் அடித்தாதாங்க நல்லா கிளியராக திக்காக அந்த கரெக்டான ஒரு ஃபினிஷிங் வரும். ஸோ ஒரு கோட் பெயிண்ட் அடிச்சுட்டு நீங்கள் இந்த மாதிரி பாலிஷ் பண்ணிவிட்டு ரெண்டாவது கோட் அடிங்க. ஏன்னா இந்த மாதிரி அந்த மிஷின் மோட்டருக்கு சுத்தும் போது பார்த்தீங்கன்னா செவரு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த கரை உங்களுக்கு அடிக்கும். அதுவும் நம்ம ஒயிட் கலர்னால அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் அவங்க வந்து பண்ணிட்டு அந்த செவத்தை தண்ணி ஊற்றி ஊற்றி தாங்க நம்மளுக்கு வந்து ஃபுல்லாகவே அந்த மாதிரி அரைச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் நான் வெளியில் வந்துட்டு ஜெனல் இது ரூம் ஆக்சுவலி ஒரு ரூமு ஜெனல் வழியாக கொஞ்சம் கேப்சர் பண்ண ட்ரை பண்ணேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நல்லா அந்த கல்லெல்லாம் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி விட்டாங்கங்க. ஒரு மூணு பேர் வந்திருந்தாங்க, அவங்களே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாட்டர் விட்டு வாஷ் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா வாஷ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. ஹால் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இப்படி இருக்கும். ரூம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இந்த மாதிரி கலர், நம்ம பொதுவாக இந்த மாதிரி தான் நிறைய வீட்டில் பார்த்துருப்போம். இது தான் வந்து ரூம்லலாம் போட்டிருக்கோம் பாருங்க. இந்த இடத்துலலாம் எவ்வளோ கேப் இருக்குது அங்கே ஃபில் பண்ணியிருக்காங்க தெரிதுங்களா, இந்த மாதிரி தாங்க ஃபில் பண்ணியிருக்காங்க. இங்கே இடத்துல பிளாக் சிமெண்ட் போட்டிருந்தனால அந்த சிமெண்ட்லாம் போயிட்டு அந்த கேப்லலாம் ஃபில்லாகிடுச்சு. இந்த இடத்துலாம் பாருங்கள் எப்படி இருக்குது. சில இடம் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை, திருப்பி அவங்ககிட்ட சொன்னேன். அப்புறம் மறுநாள் வந்து அவங்க வந்து அந்த இடம்லாம் கொஞ்சம் தேய்ச்சாங்க. அப்புறம் பாலிஷ் போட்டோடனே சரியாயிடும்னு சொல்லிவிட்டு ஏதோ ஒரு லிக்விட் ஒன்று வச்சுருந்தாங்க, பாலிஷ் லிக்விட், அதை போட்டுட்டு இப்போ அதை தாங்க இப்போ ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மிஷின் வச்சு. இப்போ பாருங்கள் உங்களுக்கு இங்கேருந்தே பாருங்கள் அந்த கிளார் எவ்வளோ கிளாஸியாக உங்களுக்கு தெரியுது. இப்படி தாங்க பாலிஷிங், இதுதாங்க லாஸ்ட் ஸ்டேஜ். இதுக்கப்புறம் அவ்வளோதான் நம்ம வீடு வந்து ஃபினிஷ் ஆகிடும். உள்ளே யாருமே போகல, அவர் மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வெளியில் ஜன்னல் கிட்டே இருந்து இந்த வீடியோ ஷூட் பண்ணேன். முடிச்சிட்ட அப்புறமா நான் உங்களுக்கு ஃபுல் வியூ காட்டுறேன் பாருங்கள். பாலிஷ்லாம் ஒரு வேலையாக முடிஞ்சிருச்சுங்க. முடிச்சிட்ட உடனே அவர் மெயினாக இருப்பாங்கள்ல அந்த மூணு பேரில், அவங்க வந்து கூப்பிட்டு வந்து காமிச்சாங்க எப்படி சாட்டிஸ்ஃபைடாக பாருங்கள் எப்படின்ட்டு. நான் சொன்னேன் இங்கெல்லாம் சரியில்லை அப்படின்ற மாதிரி காமிச்சேன். அது அவ்வளோதாங்க பண்ண முடியும், ஜஸ்ட் அந்த கேப்லலாம் வந்து மாவு போட்டு ஃபில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் அரைக்க தான் முடியும். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப பழைய தரனால ரொம்ப நாள் முன்னாடி போட்டது அப்படின்றதுனால அவ்வளோதான் பண்ண முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்க. எனக்கும் இது ஃபஸ்ட் டைம், அதனால் பெருசாக எதுவும் இதற்கு பற்றி எனக்கு நாலேஜ் இல்லை. நான் கேட்டே இருந்தேன் ஏன் இப்படி இருக்குது அப்படி இருக்குன்ட்டு, இது இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. இது மெயின்டெனன்ஸ் எப்படின்னா நம்ம சோப்லாம் போட்டு வாஷ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி என்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தார். எப்படி இது மெயின்டைன் பண்ணுன்றதுக்கு, ஜஸ்ட்டு நார்மல் நம்ம வாட்டர் வச்சு நம்ம வந்து மாப்பிங் தான் பண்ணணும், தொடப்பம் போட்டு தேய்க்கிறது, அந்த சோப் போட்டு இது பண்ணுறது, அந்த மாதிரி நிறைய ஹார்ஷ் கெமிக்கல்ஸ்லாம் யூஸ் பண்ணாமல் நான் நார்மல் வாட்டர் வச்சு மாப்பிங் பண்ணாலே இதோட பாலிஷ் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும்னு சொன்னாங்கங்க. அப்படி தான் நாங்களும் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பிசு பிசுன்னு ஒரு மாதிரி கால் ஒட்டுற மாதிரி இருந்துச்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மல் ஆகிடுச்சு. நீங்கள் மாப் பண்ணி மாப் பண்ணி கரெக்டாக அந்த இது கொண்டதானே. நீங்கள் பார்த்துருக்கோங்க, யாராச்சும் மொசைக் பாலிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. இந்த மொசைக் பாலிஷ்க்கு அப்புறம் நீங்கள் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிங்க, அதே நார்மல் வாட்டர் மட்டும் ஜஸ்ட் மாப் பண்ணிவிட்டு மெயின்டைன் பண்ணிங்கன்னா உங்கள் வீடு வந்து கண்டிப்பாக உங்கள் ஃப்ளோர் வந்து அந்த பாலிஷ் வந்து கொஞ்சம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும். மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர். அஸ்ஸலாமு அலைக்கும்.